எப்ப மனிதனுடைய எண்ணங்கள் ஜபத்தின் மீது வல்லமை இருப்பதாக நினைத்து, when you fix your eyes on prayer you start falling, நீ விழ ஆரம்பிக்கிறாய். ஜபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சோதனை வரும், என்னன்னா ஜப நேரத்தையும் உங்க வல்லமையும் கனெக்ட் பண்ணுவீங்க. தப்பு. நீங்கள் ஒரு மணி நேரம் ஜபிப்பது, அதற்கு மேலாய் ஜபிப்பது நல்லது. ஆனால் அன்றைக்கு உணர்ந்த அதே வல்லமையை அடுத்த நாள் நீங்கள் 20 நிமிடம் ஜபிக்கும் போதும் உணர்வீர்களானால் நீங்கள் கிறிஸ்டியன் டிசிப்ளின்ல இருக்கிறீங்க. நான் சீக்கிரத்தில் தேவனுக்கு சித்தம்னா அதை எடுக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், சோ கால்டு டிசிப்ளின். இன்றைக்கு பெரிய மமதையில் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், பெண்களாக இருக்கட்டும், லேடி ப்ரீச்சர்ஸாக இருக்கட்டும், அவர் வந்து மேல் ப்ரீச்சர்ஸாக இருக்கட்டும், ஃபீமேல் ப்ரீச்சர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ளே என்னன்னா டிசிப்ளின் இல்லை. என்ன டிசிப்ளின்? வாட் இஸ் மென்ட் பை டிசிப்ளின்? வாட் இஸ் மென்ட் பை டிசிப்ளின்? டோன்ட் மிக்ஸ் த செக்யூலர் டிசிப்ளின் இன்டு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். காலையில் நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் இப்படியே என்கிட்ட பேசி என்னை இன்டிசிப்ளினாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்களா? ஜனங்களையும் நான் இன்டிசிப்ளின் ஆக்குறேனா? ஆனால் மக்கள் டிசிப்ளினை தான் விரும்புகிறாயே. கர்த்தர் சொன்னார், யார் சொன்னது? நீ டிசிப்ளினில் தான் இருக்கிற. எந்த டிசிப்ளினில் இருக்க தெரியுமா? ஏன் டிசிப்ளினில் இருக்கிற? வா வா வாரே வா. அந்த வார்த்தை என்ன தூக்கி அப்படியே எரிஞ்சிருச்சு, தூக்கி நிப்பாட்டிருச்சு. அவர் சொன்னார், யூ ஆர் இன் மை டிசிப்ளின். ஆண்டவரே கரெக்டாக 6 மணி to 7 மணி, அது செக்யூலர் டிசிப்ளின். இந்த பிரசங்கிமாரெல்லாம் செக்குலர் டிசிப்ளினை உள்ளே கொண்டு வரான். சார் சேர்த்து வச்சா தானே சார் பணக்காரனாக முடியும்? இந்த உலகம் தானே சொல்லுது சிறு சேமிப்பு சிறுதுளி. என்ன டிசிப்ளின் இது? செக்குலர் டிசிப்ளின். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? சேர்த்து வைக்காதே. இது பைபிள் டிசிப்ளின். The secular people, they are driven by methods, but we are led by the spirit of God. நல்லா கேட்டுக்கணும். So if you are fond of so called discipline, you don't come here. அவர் அங்க இருந்து அட்டென்ஷனை அட்டென்ஷனுக்கு வந்துரணும், மார்ச்னா மார்ச்க்கு வரணும். Led by the spirit of God. சார் இந்த உலகத்து பார்வைக்கு தப்பா தெரியுது, கடவுள் சொல்லணும்னா சொல்லணும், கடவுள் செய்யினா செய்யணும். அதுக்கு மேல பேசுனா புத்த மதத்தை போய் சேர்ந்துறேன். வராதீங்க, வேர்ல்ட்லி டிசிப்ளின் உள்ள கொண்டு வராதீங்க. அப்படித்தான் கிறிஸ்தவ மக்கி மண்ணா போச்சு. மறுபடியும் தேவன் ஒரு புது ஒரு உயிரை, ஜீவனை கிறிஸ்தவத்துக்குள் கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.